Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை வாழை இலையில எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். நாங்க இந்த டிஷ் இந்த திருக்கார்த்திகைக்கு பண்ணோம். நாகர்கோயில் சைடுல திருக்கார்த்திகைக்கு எல்லாருமே இந்த கொழுக்கட்டை தான் செய்வாங்க. இந்த கொழுக்கட்டை வந்து பனை ஓலையிலேயோ இல்லைன்னா பூசணி இலையிலையோ இல்லைன்னா வாழை இலையிலையோ பண்ணுவாங்க. பட் யுஎஸ்ஏல வந்து பனை ஓலையோ இல்லைன்னா பூசணி இலையோ வந்து கிடைக்காது, அக்கேஷ்னலாக வாழை இலை கிடைக்கும். ஸோ இந்த திருக்கார்த்திகைக்கு எங்களுக்கு வாழை இலை கிடைச்சிது. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து இந்த கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புத்தம் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 100 grams க்ரீன் கிராம் எடுத்து வறுத்து பொன்னிறமாக எடுத்திருக்கேன். அடுத்து நான் வந்து ஒரு 750 grams பாம் சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு சிரப்பு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நம்ம சிரப்பு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். சிரப்பு ரெடி ஆயிட்டிருக்கு. சிரப்பு ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து கோகோனட்டை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கோகோனட் வந்து ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் வந்து இப்போ நம்ம 2 நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா கெடாமல் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ தேங்காய் வறுத்து ரெடியாக இருக்குது. நம்ம சிரப்பும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது லைட்டாக, இது மட்டும் மெல்ட் ஆனதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சிரப்பு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாம் சுகர் வந்து சூடு ஆறி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுத்து வச்சிருந்த பாசிப்பயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 பீஸ் ஏலக்காய் வந்து பொடிச்சு சேர்த்துருக்கேன். டேபிள்ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாம் சுகரை வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி 2 கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இடமும் வந்து அந்த பாம் சுகர் வந்து மிக்ஸ் ஆகணும். தண்ணி வந்து முதலே நம்ம ஊற்றக்கூடாது. சப்போஸ் இந்த பாம் சுகரில் இருக்க வாட்டர் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பாம் சுகரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பட் கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக இனி வந்து இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஸோ மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து நம்ம இலையில வச்சிடலாம். மாவு ரெடி ஆனதும் உருண்டை மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி தட்டி வாழை இலையெல்லாம் வச்சிட வேண்டியதுதான். இருந்த மாவு எல்லாமே இந்த மாதிரி வாழை இலையில வச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு செட்லையும் வந்து நூல் வச்சு கட்டிக்கிட்டோம். ஸோ பிரிஞ்சு வராமல் இருக்கும். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ வாழை இலை கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துடலாம்.
இப்போ மூடி போட்டு 30 to 40 minutes மிதமான சூட்டில் வேக வச்சு எடுக்கணும். இப்போ 30 minutes ஆயிடுச்சு, பார்க்கலாம். நல்ல கொழுக்கட்டை வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வாழை இலை கொழுக்கட்டையை வந்து சாமிக்கு வச்சுட்டு விளக்கேத்திக்கலாம். என் பொண்ணுங்க தான் விளக்கேத்துறாங்க. ஆக்சுவலாக வீட்டுக்கு வெளியில தான் வைக்கிற மாதிரி இருந்தது, பட் வெளியில பயங்கர குளிர் அண்ட் காத்தா இருந்தது. ஸோ அதனால வீட்டுக்குள்ளேயே வாசல் பக்கத்துல தான் வச்சோம். That's it friends for today. Thank you for watching. Bye.